ட்ரேட் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு அதாவது நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி எப்படி முடிஞ்சிருக்கு நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம வந்து எதுவுமே நியூஸ் பேஸ்ட் அதாவது செய்திகளின் அடிப்படையில பங்கு சந்தைய அஹ் பார்க்காதீங்க ஏன்னா அந்த செய்திங்கிறது அனைவருக்கும் எல்லாருக்கும் பொதுவா தெரியற விஷயம் அப்ப அந்த நீங்க நினைக்கிற மாதிரி தான் மற்றவர்கள் நினைப்பார்கள் அப்படிங்கிறத வந்து முதல் எடுத்துட்டு மார்க்கெட்டை வந்து நியூமரிக் பேஸ்ட்ல அதோட உங்களோட சைக்காலஜி அதாவது எல்லா நம்ம எப்படி மற்ற விஷயங்கள் அணுகிறோமோ அதே விஷயத்துல சந்தையை பார்த்தா போதும் நம்ம ஈஸியா வந்து சந்தையை வந்துட்டு அறிந்து கொள்ளலாம் சோ நிப்டி பாருங்க நேற்று நேற்று மீன்ஸ் சென்ற வர்த்தகம் கடைசி வர்த்தகம் இருபத்தி ஒன்னாம் தேதி பாத்துட்டீங்கன்னா பதினோராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொன்னுக்கு க்ளோஸ் ஆயிருந்தது அன்றைய ஹை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூத்தி பதினெட்டு அன்றைய லோ பதினோராயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு க்ளோசிங் பதினொன்னு நானூறுக்கு மேலே சாரி பதினொன்னு முன்னூத்தி எழுபத்தொன்னுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அன்றைய தினம் பாருங்க மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட ரேஞ்ச் சுருங்கிட்டே இருந்தது இதனால ஒரு பிக் மூமெண்ட் இருக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அந்த வீடியோலயே பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும் இன்னைக்கு பாருங்க அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு இருக்கிறதுலையே ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மேல ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸோட நல்ல ஒரு பிரேக் அவுட்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு பட் வேல்யூம் வந்துட்டு ரொம்ப தான் இருக்கு ஸோ வேல்யூம் கம்மியா இருக்கு ஆனா பிரேக் அவுட்டுக்கு உண்டான ஃபோர்ஸும் இல்லை என்ன சொல்றது ஃபயரிங் மூமெண்ட் இல்லை மார்க்கெட்ல சோ அதனால நோட் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் வந்து பதினொன்னு நானூத்தி எழுவத்தி மூணு குளோஸ் ஆயிருக்கு இருந்தாலும் ஹையெஸ்ட் க்ளோசிங் நாளைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருக்கும் எங்கே திரும்புறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பார்ப்போம் மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு இப்போதைக்கு பதினொன்னு ஐநூறு ரெசிஸ்டன்ஸ் பதினொன்னு நானூறு புட் சப்போர்ட் இப்ப மார்க்கெட்டோட சாரி ரேஞ்ச் வந்து பாத்துட்டீங்கன்னா பதினொன்னு நானூறு டு பதினொன்னு ஐநூறுக்குள்ள இருக்கும் ஏன்னா பதினொன்னு ஐநூறு மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் பதினொன்னு நானூறு சப்போர்ட் சோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது பாத்தீங்கன்னா பதினொன்னு நானூத்தி ஐம்பதுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு சோ செகண்ட் பார்ட்ல இருக்கு சோ பதினொன்னு பதினொன்னு நானூறு புட் வந்து சப்போர்ட் நம்மளுக்கு அதே மாதிரி பதினொன்னு அறநூறு கால் ட்ரேட் நடந்திருக்கு பதினொன்னு நானூறு கால் ட்ரேட் நடந்திருக்கு அதற்கு போக பதினொன்னு முந்நூறு புட் ட்ரேட் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பதினொன்னு நானூத்தி ஐம்பது கால் அதிகமா இருக்கு ஸோ மார்க்கெட்டுக்கு பதினொன்னு டு பதினொன்னு ஐநூறு அப்படிங்கும் போது அதோட மேஜிக்கல் ஃபிகர் ஆவரேஜ் மூவ்மெண்ட்னா பதினொன்னு நானூத்தி ஐம்பது இருக்க போகுதுங்கிறது வந்து நமக்கு தெரியுது மார்க்கெட் வந்துட்டு பதினொன்னு நானூறுக்கு கீழே வந்தால் ஆகும் பதினொன்று ஐநூறுக்கு மேலே போனால் பையிங்காகவும் இருக்கும் இதோட மேஜிக்கல் ஃபிகர் டேனிங் பார்த்தீங்கன்னா பதினொன்று நானூற்றி ஐம்பதுங்கிறது ஏவரேஜ் ப்ரைஸா அமையும் ஸோ நாளைக்கு தினம் வந்து பதினொன்று நானூற்றி ஐம்பதுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்க போகுது ஸோ அதனால வந்துட்டு சந்தையை ஒரு நல்ல விதமாக லிமிட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரேட் பண்ணி பாருங்க இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் வந்துட்டு காலையில இருந்தே உங்களுக்கு பதினொன்னு நானூறுக்கு மேலே சஸ்டெயின் ஆன கட்டி ஒரு மிட் பீரியட்ல ஒரு காலையில போட்ட ஹையை ஒரு பிரேக் அவுட் ஆனதுமே மார்க்கெட் அப்ட்ரெண்ட் ஆகி ஆஹ் இருந்தாலும் ஆஹ் ஒரு சஸ்டைனபிள் மார்க்கெட் தான் வந்திருக்க வழிய ஆஹ் ஒரு திருப்பி திருப்பி அடுத்தடுத்த ஹைய பிரேக் அவுட் பண்ணிட்டு போற மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் அமையல சோ ஃபைவ் மினிட்ஸ்ல பாத்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு செகண்ட் ஆஃப் வந்து எப்பவுமே வந்துட்டு அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல வந்துட்டு ஷார்ட் கவரிங்னு ஒண்ணு வரும் ஏன்னா பதினொன்னு முந்நூறு இரநூறு அந்த இடத்துல எல்லாம் ஷார்ட் பண்ணவங்க மார்க்கெட் பதினொன்னு நானூறு ஏன்னா இல்லாத தாண்டி தாண்டிருக்குல்ல அதை தாண்டும் போது ஒரு ஷார்ட் கவரிங் வரணும் ஏன்னா பேனிக் பையிங் வந்தா தான் மார்க்கெட் திருப்பி அங்கிருந்து நல்ல ஒரு அப் அப்யேர்ட் மூமெண்ட் இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அப்வேர்டு மூமெண்ட் இல்ல இந்த நேர வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸ் வருது ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் நம்மளுக்கே தெரியும் ஷார்ட் கவரிங் ஆர் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் வந்து தாண்டி வச்சு ப்ராஃபிட் புக்கிங் வரல ஆனா அதே இடத்துல ஷார்ட் கவரிங் வந்தே ஆகணும் ஆனா ஷார்ட் கவரிங் வந்துட்டு இன்னைக்கு வரல அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து இம்பேக்டான மூமெண்ட் இல்ல அப்படிங்கறத வந்து தெரியுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து என்ன சொன்னோம் நம்மளுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் ஈவினிங் ஸ்டார் வரக்கு வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்பு தான் நம்ம சொன்னோம் அதே இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருந்து திருப்பி டவுன் சைடு வந்து டவுன் சைடு வந்துருக்கும் ஆனா என்னாச்சு கேப் டவுன் ஆகி திருப்பி அதுக்கடுத்துல ஒரு கேப் அப் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் அப் ஸோ கேப் அப் தான் ஆகுது ஒழிய மார்க்கெட்டோட மூவமெண்டோட ரேஞ்ச் வந்து சுருங்கிட்டே இருக்கு பாருங்க இங்க ட்ரெண்ட் வந்துட்டு இங்க ஒரு ஒரு பேரஸ் கேண்டில் இங்க ஒரு பெரிய புள்ளி கேண்டில் மார்க்கெட் இந்த மூவோட ஹைட்டும் கூட இந்த கேண்டில் அமை அமையல அப்போ கேண்டில்ஸோட ஹைட் ரொம்ப கம்மியாவே இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ஏதோ ஒன்று சொல்ல விரும்புது அதனால வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம ரொம்ப நிதானமா பார்க்கணும் அதே மாதிரி இது வீக்லி சார்ட்டு ஸோ மார்க்கெட் பாருங்க ஒவ்வொரு வீக்குமே ரேஞ்ச் தான் இருக்கு இன்னும் இந்த வீக் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் ஓப்பன்ல கொடுத்து இருந்திருக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்றது சென்ற வாரம் ஹை கட்ட மார்க்கெட் வந்துட்டு ஆஹ் முடிவுட்டு இருக்கு சோ இருந்தாலும் பதினொன்னு ஐநூறு டு நானூறுங்கிறது நானூறு டு ஐநூறுங்கிறது ஒரு ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மார்க்கெட் பதினொன்னு அறநூறு மட்டும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லைங்கும் போது மார்க்கெட் வந்து ஸ்பீடு மூவ்மெண்ட் அப் சைட் இருக்கணும் ஆனா அந்த சைடு இல்ல ஆஹ் கான்ட்ராக்டோட பியூச்சர்ஸ் பேஸ்ல பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் இன்னைக்கு நூறு ஏறி இருக்கு செப்டம்பர் ஃபியூச்சர் வந்து தொண்ணூத்தெட்டு எட்டு ரூபாய் ஏறி இருக்கு அக்டோபர் ஃபியூச்சர் தொண்ணூறுரூவா ஏறி இருக்கு ஆனா அடுத்தடுத்த ஃபியூச்சர்ஸோட ஏற்றம் மிக குறைந்து கொண்டே இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு இது தெரியுது ஸோ இதை வந்து நம்ம தான் நிப்டி பேங்க் நிப்டி பாத்துட்டீங்கன்னா நேற்று பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முடிவுட்டு இருந்தது இன்றைய ஓப்பன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறுக்கு ஓப்பன் ஆய் ஓப்பன் லோ ஓப்பனான புள்ளிகளே லோவோ போட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மார்க்கெட்டோட ஹை மார்க்கெட்டோட க்ளோசிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினொன்னு சோ இந்த வர்த்தகத்தோட ஹையும் பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு நாளாவே நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகல அப்ப அந்த இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆயாச்சு இருந்தாலும் இமீடியட்டா பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்ல இருக்கிற ஹை பாத்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி இருநூறு ஸோ அதோ பிரேக் அவுட் ஆகும்போதுதான் பேங்க் நிப்டி நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் சோ மார்க்கெட் வந்துட்டு எப்படி நாளடைவில் இருக்குன்னு பாக்கலாம் பட் நேர்த்தத்தை ரேஞ்சை விட இன்னைக்கு ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து ஜாஸ்தியா இருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பத்தி ஆறு கிட்டதுனா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது புள்ளிகள் நானூத்தி ஐம்பது புள்ளிகள் இரண்டு சதவீதம் இருந்தாலும் இரண்டு சதவீதம் பிரேக் அவுட்டுக்கு வந்துட்டு இன்னும் சின்ன மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூவாயிரத்தை கலந்துருக்கணும் கிடைக்கல சோ அதோட இதை வந்து பிரேக் அவுட் இப்ப நாளைக்கு கிடைக்குதா நாளானி கிடைக்காது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட் முடிவுட்டுறது அடிப்படையில பாத்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் கால் அதிகமாக வருத்தமாயிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு புட்டு அதிகமாக வருத்தமாயிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூவாயிரம் காலோட ஆப்ஷன் பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டோட ஆப்ஷன் பிரைஸும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸோ வந்துட்டு நியர்பை தான் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ இது எப்படி நம்மளுக்கு அனலைஸ் பண்றது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நாளை தினத்தோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் அந்த அந்த இடத்துல ஆப்ஷன்ஸோட மூமெண்ட் தான் நம்மளுக்கு தெரிய போகுது ஸோ இருபத்தி ரெண்டு எட்நூறு கால் அதிகம் வருத்தமாயிருக்கு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு எட்நூறுக்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் புட் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டு எழுநூறு சோ இப்படி எல்லாம் வர்த்தகமாயிருக்கு இருந்தாலும் மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு டு இருபத்தி மூணுக்குள்ள இருக்க போகுது அஹ் ஏவரேஜ் மார்க்கெட்டோட மேஜிக்கல் ஃபிகரா இருந்தா இருபத்தி ரெண்டு எட்நூறு அமைய போகுது சோ மார்க்கெட்டை வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாங்கறத ஒரு கிளான்ஸ் நீங்க பேங்க் நிப்டியை வந்து ஐடியா பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருபத்தி மூணு ஐநூறு கால் பார்த்துட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஹை பாத்துட்டீங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபா லோ பதினோரு ரூபா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட இருபது டவுன்ல தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு

இங்கே பார்த்துட்டீங்கன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸ் தான் டே கேண்டில் சின்ன சின்ன கேண்டில்ஸ் இன்னைக்கு லாங் கேண்டில் வந்துருக்கு ஸோ இந்த லாங் கேண்டிலோட பிரேக் அவுட் வந்து இருபத்தி மூணு இரநூறு மட்டும் இருக்க போகுது ஸோ இருபத்தி மூணு இரநூறு பிரேக் அவுட் ஆனால் நல்ல ரேலி கிடைக்கலாம் ஸோ அதர்வைஸ் வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இன்னைக்கு இந்த பெரிய கேண்டிலோட பையிங் இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு தான் தெரியும் 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 ஆனாலும் பெரிய இம்பாக்ட் ஏன்னா டூ தேர்ட்டியில வந்து அந்த இம்பேக்ட் கொடுக்கல டூ தேர்ட்டி டூ ஏன்னா டூ தேர்ட்டி ஃபேக்டர்ங்கிறது தான் ஒரு மேஜர் சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு பட் டூ தேர்ட்டி டூ த்ரீ தேர்ட்டி வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இல்லைங்க போது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இது வந்து வீக்லி சார்ட்டு இதுலேயும் வந்துட்டு ஒரு புள்ளி ஸ்கேண்டில் இது அதுக்கு முன்னாடி அதுக்கு வாரம் வரீஸ் அதுக்கு இந்த வாரம் புள்ளி கேண்டிலோட ஓப்பன் ஆயிருக்கு பட் இருந்தாலும் இம்பாக்ட் வந்து பெருசாக தெரியல ஸோ இருபத்தி மூணு பெரிய ஒரு பெரிய போது அதோட பிரேக் அவுட் தான் வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பக்க இருக்க போகுது பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் கான்ராக்ட் ஐநூத்தி முப்பது ரூபாய் இருக்கு செப்டம்பர் கார்ட் ஐநூற்றி இருபது ரூபா அக்டோபர் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஏழு ரூபா ஸோ அடுத்தடுத்த கான்ட்ராக்ட்ல பிரீமியம் இல்லை ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஹை வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஷார்ட் கவரிங் இருக்கணும் அந்த ஷார்ட் கவரிங் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ மார்க்கெட்டை வந்து நாளைய தினம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக அணுகணும் அப்படிங்கறது மட்டும் தெரியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் மற்றொரு நம்பர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலிகிராம் சேனல்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்